வணக்கம். நம்ம சிஎஸ்கே அணி அடுத்ததாக விளையாட போகிற ஆட்டம் வர வியாழக்கிழமை 7:30 PM. நேற்று குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கிட்ட படுதோல்வி அடைஞ்சிருந்த லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிக்கிட்ட தான் விளையாட போகிறோம். இப்படி இருக்க நேற்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனான ஹர்திக் பாண்டியா, நம்ம எம்எஸ் தோனி அவர் மேலே வச்சிருந்த நன்றியை மறக்காமல், நம்ம எம்எஸ் தோனி அவர் கொடுத்த யோசனை தான் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறத்துக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருந்தது அப்படின்னு நம்ம தோனி அவருடைய பெயரை குறிப்பிட்டு ஹர்திக் பாண்டியா இப்போ பிரஸ் மீட்டில் புகழ்ந்து பேசியிருந்திருக்காரு. அதாவது ஹர்திக் பாண்டியா அவரை இதுவரைக்கும் நம்ம யாருமே முழு நேர கேப்டனாக பார்த்தது கிடையாது. இந்த ஆண்டு ஐபிஎல்ல தான் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு முழு நேர கேப்டனாக இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி இருக்க இதை பற்றி பேசியிருந்த ஹர்திக் பாண்டியா, எனக்கு கிரிக்கெட்டில் வாழ்க்கை கொடுத்ததே ஃபஸ்ட்டு எம்எஸ் தோனி அவர்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பப்போ சர்க்கிள்கள் ஏற்படுதோ அப்போ எம்எஸ் தோனி அவர் முழுக்க முழுக்க எனக்கு பக்கபலமாக இருந்து அறிவுரைகளை வழங்கியிருக்காரு அப்படின்னு ஹர்திக் பாண்டியா நம்ம எம்எஸ் தோனி அவர் பெயரை குறிப்பிட்டு புகழ்ந்து பேசியிருந்தாரு. அதே போல் இந்த ஆண்டு ஐபிஎல்ல எனக்கு கேப்டன் பதவி கிடைச்சதும் இதை பற்றி தோனி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். இதில் தோனி அவர் எனக்கு கொடுத்த முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னா, உன்னுடைய பேட்டிங் பொசிஷனை லோ ஆர்டரில் இருந்து மிடில் ஆர்டருக்கு மாற்று. அதே போல் போலிங்கை பொறுத்த வரைக்கும் நீ இப்போ இருக்கிறத விட இன்னும் கூடுதல் ஃபிட்னஸ், ஆனால் கண்டிப்பாக உன்னுடைய போலிங் திறமையும் மேம்படும் அப்படின்னு இந்த ஆண்டு ஐபிஎலுக்கு தோனி எனக்கு அவர் கொடுத்த அந்த அட்வைஸை நான் கடைபிடிச்சது தான் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு. அதே போல் இந்த ஆட்டத்தில் கே எல் ராகுல் நேற்று 16-17 ஓவர்களை பேஸ் போலரை கையில் வச்சுக்கிட்டு ஸ்பின் போலிங் அட்டாக்கிங் எடுக்க கே எல் ராகுல் அவர் இந்த முட்டாள்தனமான முடிவை எடுத்திருந்திருக்காரு. ஸோ அந்த 2 ஓவரில் போன 39 ரன்கள் தான் இப்போ இந்த ஆட்டம் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் தோக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக அமைஞ்சிருந்திருக்கு. ஸோ நம்ம எம்எஸ் தோனி அவருடைய சிஷ்யன் ஹர்திக் பாண்டியா அவருடைய இந்த கேப்டன் பயணம் துவங்கிறதுக்கு முக்கியமான காரணமாக பின்னணியில் நம்ம எம்எஸ் தோனி அவர் இருந்திருக்காரு. இதில் ஹர்திக் பாண்டியா அவருடைய இந்த கேப்டன் பயணம் இந்த ஆண்டு ஐபிஎல்ல நல்லபடியாக அமையுமா, இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.